ஹாய், வெல்கம் பேக் டு கதைப்பமா வித் உஷாராணி. நாம் இந்த பதிவில் ஜனவரி 26 அப்படின்றது ஏன் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுது, இதில் இருக்கக்கூடிய பின்னணி தகவல்கள் என்ன, தெரிந்ததும் தெரியாததுமான சில வரலாற்று நிகழ்வுகளையும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் தான் நாம் இந்த பதிவில் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மோட இந்தியாவோட முதல் சுதந்திர தினம் அப்படின்றது எப்போ கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26, 1930 அப்போ தான் கொண்டாடப்பட்டது. நம்மோட விடுதலைக்காக போராடின தலைவர்கள் மூலமாக இந்த தினத்தில் தான் இந்தியாவோட சுதந்திர தினம், அதாவது பூர்ண ஸ்வராஜ் தினம் அப்படின்றது கொண்டாடப்பட்டுச்சு. இது வந்து ஆங்கிலேயர்களிடமிருந்து முழுமையாக சுதந்திரம் பெற நாடு வந்து முடிவு செய்த நாள் வந்து இந்த நாள் தான். நம்முடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சு, அதாவது 1947 சுதந்திரமாகிறோம். அதற்கு பிறகு 3 வருடங்களுக்கு பிறகு தான் முதன் முதலாக இந்த ஜனவரி 26 அப்படின்ற இந்த தேதியை 1950 முதலாக குடியரசு தினமாக அறிவித்து நம்ம கொண்டாடி வந்துட்ருக்கோம். நம்மோட இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா நம்ம நாட்டுக்குன்னு தனியாக ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கருதுனாங்க. இதனால் இந்திய அரசியலமைப்பை எழுதக்கூடிய அந்த பணி அப்படின்றது நம்ம டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. இந்த வரைவு குழு இந்திய அரசியலமைப்பை எழுத எடுத்துக்கொள்ளப்பட்ட கால நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் வரை கால அவகாசம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நம்மோட இந்திய அரசியல் அமைப்பில் 2 பிரதிகள் உள்ளன, அதாவது 2 காப்பி இருக்குது. ஒன்று வந்து ஆங்கிலத்துலேயும் இன்னொன்று வந்து ஹிந்திலேயும் எழுதியிருக்கிறாங்க. இந்திய அரசியல் அமைப்போட இந்த 2 காப்பீஸும் கையிலேயே எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது தான் கூடுதலான ஒரு சுவாரஸ்யமான தகவல். நம்மோட இந்திய அரசியல் அமைப்பு தான் உலகத்திலேயே மிக நீளமான ஒரு அரசியல் அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 444 கட்டுரைகளும் 22 பகுதிகளாகவும் 12 அட்டவணைகளாகவும் பிரிக்கப்பட்டு இந்திய அரசியல் அமைப்பு எழுதப்பட்டிருக்கு. அந்த 1950 பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் வந்து நம்மோட அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஜனவரி 24, 1950 308 சட்டமன்ற உறுப்பினர்களால் கையாலேயே எழுதப்பட்டு இந்திய அரசியல் அமைப்போட நகல்கள் வந்து கையெழுத்திடப்பட்டன, அதாவது த ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றது கையெழுத்திடப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பில் அச்சிடப்பட்ட பிரதிகள் அப்படின்றது எந்த காப்பியும் இல்லை, அதாவது அதோடய ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே இந்திய அரசியல் சாசனம் வந்து எழுத்து வடிவில் மட்டுமே இருக்குது. நம்மோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அசல் பிரதிகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற கட்டடத்தோட நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியம் நிரப்பப்பட்ட கலசங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடியரசு தின அணிவகுப்பின் பொழுது என்னுடன் இருங்கள் அப்படின்ற கிறிஸ்துவ பாடல் வந்து இசைக்கப்படுமா. இந்த பாடல் வந்து மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்த பாடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவின் முதல் அரச தலைவர், அதாவது ஜனாதிபதி சுகர்ணோ அப்படின்றவர் நம்ம இந்தியாவோட முதல் குடியரசு தினத்திற்கு தலைமை விருந்தினராக வந்து கலந்து கொண்டு நம்ம விழாவை சிறப்பிச்சுட்டு போயிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 1950 to 54 முதல் நம்மோட இந்திய குடியரசு தினம் அப்படின்றது இர்வின் ஸ்டேடியத்தில் கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த இர்வின் ஸ்டேடியம் தற்போது நேஷனல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது, அதாவது செங்கோட்டை ராம்லீலா மைதானத்தை தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மோட இந்திய குடியரசு தினம் 1955 பார்த்தீங்கன்னா ராஜ்பாத்தில் கொண்டாடியிருக்காங்க. இந்த 1955 கொண்டாடப்பட்ட குடியரசு தினம், அதாவது ராஜ்பாத்தில் கொண்டாடப்பட்ட குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட முதல் தலைமை விருந்தினர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆச்சரியப்படும் வகையில் வேறு யாரும் இல்லாமல் பாகிஸ்தானின் முதல் கவர்னர் ஜெனரல் மாலிக் குலாம் முகமது தான் அந்த அணிவகுப்பில் கலந்துக்கிட்ட தலைவர். நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா நம்மளோட தேசிய கீதம் அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 24, 1950 தான் இந்திய அரசியலமைப்பு சபையால் ஜனகணமன அப்படின்ற அந்த தேசிய கீதம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவோட தேசிய கீதம் அப்படின்றது நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால்
பெங்காலி மொழியில் எழுதப்பட்டது. இது இதுக்கப்புறமா ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்தியாவோட முதல் ஜனாதிபதி அப்படின்றது. இவர் எந்த அன்னைக்கு பதவி ஏற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26, 1950 வருடம், அந்த அன்னைக்கு காலையில் 10:24 மணிக்கு பதவி ஏற்கிறார் அப்படின்றது கூடுதலான ஒரு சுவாரஸ்ய தகவல். இன்னொரு சுவாரஸ்ய தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் குடியரசு தினத்தின் போது இந்திய குடியரசுத் தலைவரை எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 துப்பாக்கி சல்யூட் மூலம் வரவேற்கப்படுறாரு நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம குடியரசு தின விழா எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேசிய கொடியேற்றத்தோட விழா தொடங்குது. இதை தொடர்ந்து குடியரசு தின அணிவகுப்பு நடக்குது. அதை தொடர்ந்து 21 துப்பாக்கிகள் மூலம் வணக்கம் செலுத்தப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்திய குடியரசு தினத்து அன்னைக்கு இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டுக்கு உரையாற்றுகிறார். இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடியரசு தினத்தை முன்னிட்டு கீர்த்தி சக்ரா, பத்ம விருதுகள், பாரத ரத்னா போன்ற விருதுகள் எல்லாம் அறிவிக்கப்படுது. இந்த விருது எல்லாமே குடியரசு தினத்தன்று வழங்கவும் படுது. குடியரசு தினத்துக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாடு எந்த இந்திய அரசு சட்டத்தை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தொகுக்கப்பட்ட மற்றும் வகுக்கப்பட்ட இந்திய அரசு சட்டம், அதாவது 1935 ஒரு சட்டம் வந்து ஏற்றினாங்க. அந்த சட்டத்தை தான் நம்ம 1950 முன்னாடி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்திய விமானப்படை அப்படின்றது சுதந்திர அமைப்பாக குடியரசு தினத்து அன்னைக்கு தான் அமலுக்கு வருது. இதுக்கு முன்பு இந்திய விமானப்படை ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்தது. நாம் ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26, 1950 வருடம். அதனால தான் அதை சார்ந்த சில வரலாற்று நிகழ்வுகளையும் அதுக்கு பின்னாடி உள்ள தகவல்களையும் நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படியே நம்ம கதைப்பொம்மை வித் உஷாராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். மேலும் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.